உண்மையா சொல்லுங்க, நடக்க போற போட்டியில ஹாசினிக்கு ஒரு கீறல் கூட படாதுன்னு நீங்க நம்புறீங்களா? எனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்காக தான் அவ சண்டைக்கே ஒத்துக்கிட்டான். அந்த பாக்ஸர் ராமோட சண்டை போடுறதுக்கு அவ அவ்வளோ ஆர்வமா இருக்கா. என் மானத்தை காப்பாத்துற ஒருத்தையோட உசுரை காப்பாத்தணும்னு நினைக்கிறது தப்பா? என்ன நீ சொல்றது எனக்கு புரியுதுப்பா. ஒரு நிமிஷம் இருப்பா. ஏய் பசங்களா இங்க வாங்கடா. சொல்லுங்க மாஸ்டர், ஹாசினியோட திறமை எப்படி? சம மாஸ்டர். அந்த குஸ்தி ராம நம்ம ஹாசினி ஜெயிப்பாளா மாட்டாளா? நம்ம ஹாசினி தான் ஜெயிப்பா. டேய் வாடா மாஸ்டர். இவனை தெரிதா? முத நாளே ஹாசினிட்ட குத்து வாங்கினானே, அந்த குத்து எப்படி இருந்து சொல்ற அவராண்ட? ஐயோ அவங்க ரொம்ப டேஞ்சரான பாட்டியாச்சே. சரி போடா. புரிஞ்சுப்பா, ஹாசினி நம்ம டீமுக்கு கிடைச்ச கிஃப்ட். பாக்ஸிங்க்கு அவ ஒரு பொக்கிஷம். அவளால உனக்கு பெருமை தானப்பா. நீ எதுவும் போட்டு குழம்பிக்காதப்பா. ஹாசினி எனக்கும் என் குடும்பத்துக்கும் கிடைச்ச பொக்கிஷம். அவளை நான் பத்திரமா பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். அவளை நான் இழக்க தயாரா இல்லைண்ணா. ப்ளீஸ் நீங்களும் ஹாசினிக்கு சொல்லி அட்வைஸ் பண்ணுங்க. நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? போங்கடா. நீ வேணா போ. இது என்ன உன்னோட இடமா? அட மூலக்கிட்ட முண்டோம். நான் பாட்டுக்கு இப்படி எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க தான் என்ன வந்து தொந்தரவு பண்றீங்க. இது பப்ளிக் பிளேஸ்மா. யார் வேணாலும் எங்க வேணாலும் விளையாடலாம். ஏய் நீ டபுள் மீனிங்ல தான பேசுற. டேய் தப்பு. ஒரு ஆம்பளை அடிக்கிறது தப்பு. ஏன் உங்க அம்மா உனக்கு சொல்லி தரலையா? தப்பு செய்யறது யாரா இருந்தாலும் வெளுத்து கட்டணி அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓ அப்படியா? ஆம்பளை அடிச்சிருவ அதுக்கு தானே உன்கிட்ட சவால் விட்டுருக்கேன். நீ ஆம்பளை தானே? ஏய் நிறுத்துங்கடா. என்ன ராமு, நீ என்ன தெருவுல பாட்டு பாடி பிச்சை எடுக்கிறவனா? நீ என்ன பேசினாலும் பின்பாட்டு பாடுறானுங்க. சும்மா சத்தம் போடாத. உன் வீரத்தை போட்டியில காமி. பயிற்சி செய்யற என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. பயிற்சி பண்ணா என்னை ஜெயிச்சிருவியா? நல்ல உடம்ப தேத்து. ஏன்னா என்கிட்ட அடிவாங்க. உனக்கு உடம்புல தெம்பு வேணும்ல. நீ குத்து சண்டையில தான் வீரன்னு நினைச்சேன், ஆனா வாய் சண்டையில வீரனா இருக்க. ஏய் மரியாதை. நான் யாருன்னு தெரியல. முதல்ல நீ வீடு புகுந்து ரகல பண்ற ஒரு ரவுடின்னு தான் தெரியும். இப்பதானே தெரியுது நீ பக்கா பொறுக்கின்னு. ஏய் யார பொறுக்கிங்கிற? உன்னை சாவடிச்சிருவேன். தில் இருந்தா போட்டியில என்ன சாவடி. இப்படி தொண தொணன்னு பேசி சாவடிக்காத. ஆமா அன்னைக்கு என்னமோ ஒரு பொண்ணு கிட்டதான் மோதுறேன்னு கிண்டலா பேசின. இன்னைக்கு என்ன தேடி வந்திருக்க? என்ன தோல்வி பயம் வந்துருச்சா? ஏய் ராமு நிறுத்து. ஏய் ராமு பப்ளிக் பிளேஸ்யா? யோ அவகிட்ட சொல்லி வையா. ரெண்டு பேருக்கும் தான்யா பப்ளிக் பிளேஸ். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ராமு எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா? நான் மட்டும் இப்போ உன்னை தேடி வரலன்னா அவன் சொருவி இருப்பான் தெரியுமா? இவன் ஒரு பெரிய பாக்ஸர். உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நான் சொன்ன மாதிரி நீ எவிடன்ஸ் எடுத்து கொடுத்துருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? உன் அக்கறைய தூக்கி குப்பையில போடு. ஏய் அம்மா உனக்கு என்ன இங்க வேலை? இவங்களோட நீ என்ன பண்ற? நான் இந்த பக்கம் எதேர்ச்சியா வந்தேன். பார்த்தா நீங்க ரெண்டு பேர் நின்னுட்டு இருக்கீங்க. அதான் ஓடி வந்தேன். யாரு? நீ என்ன காப்பாத்துறியா? யோ ஓடிபி, அன்னைக்கு என்ன கொல்றதுக்கு ஆள் அனுப்புனதே நீதான், எனக்கு தெரியும். அது 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 நான் பண்ணல. சும்மா நிறுத்து. நீதாங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அன்னைக்கு நான் முத்துவை ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட இருந்து ஒரு விசிட்டிங் கார்டு விழுந்துச்சு. அந்த விசிட்டிங் கார்டை எடுத்தா அதில் உன்னோட விலாசம் கிலாசம்னு எல்லாமே இருந்துச்சு. அதனால அது நீ தானே, நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னை அடிச்சு காலி பண்றதுக்கு ஆள் அமிச்சுட்டு இப்போ யோகியா வேஷம் போடுறியாடா? ஏய், யார வாடா போடான்ற? நான் யார் தெரியும்ல? நல்லா தெரியும். முதல்ல ஹிட்லரை தூக்குல போடுறதுக்கு என்ன அனுப்புன, அப்புறம் என்ன கொல்றதுக்கு பிளான் பண்ற. நீயும் ராமு மாதிரி ஒரு பொறுக்கியா பேசுனா யார பொறுக்கின்ற? கோழத்தனமா பின்னால முதுகுல குத்த பாக்குறவன வேற என்னன்னு சொல்றது? நீ இந்த குஸ்தி ராமுவோட கூட்டு போடுறப்பவே தெரிஞ்சு போச்சு நீயும் என் எதிரி தானு. முதல்ல இந்த ராமுவை ஜெயிக்கிற, அப்புறம் உன்னை காலி பண்ற. என்ன காலி பண்றியா? நான் யாருன்னு தெரியும்ல, சிபிஐ ஆபீசர். என்கிட்டலாம் இப்படி பேசாத, போட்டு தள்ளிடுவேன். நான் அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. அப்படி போடு. நம்ம புள்ளன்னா சும்மாவா? நம்ம ஆட்டத்தை இங்கே ஆரம்பிச்ச போலக்குது. இந்த தம்பி யாரு காமெடி பண்ணினுங்கிறாரு? நான் ராமு. உனக்கு என்ன வேலை இங்க? எதிராளியை எப்பவும் போல மிரட்ட ஆரம்பிச்சியா? போய் போட்டிக்கு தயாராகு. ஆசினி கூட மோத. நான் எப்பவோ தயார். இவளுக்கெல்லாம் என் ரெண்டு கை தேவையே இல்லை. இந்த லெஃப்ட் கையை மட்டும் யூஸ் பண்ணி ஆளை அடிச்சு பணமா அனுப்புறேன். அள்ளிட்டு போ. ஏய், நீ என்ன ஜெயிக்க போறியா? உன்னை எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். உனக்காக என் லெஃப்ட் ஹேண்ட் காத்துக்கிட்டு இருக்கடி. உன் நாளை எண்ணிக்க. என்ன ஆசினி, ஒன்றும் பயம் இல்லையே? ஓகே மாஸ்டர். பாத்தீங்களா மாஸ்டர், இந்த போட்டியில இருந்து பின்வாங்க செய்யறதுக்கு என்னென்னவோ ட்ரை பண்றாங்க. இவங்க செய்யறதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு இன்னும் ஜெயிச்சு ஆகணுங்கிற வெறி வருது. எதிராளிங்க என்ன சீன்றாங்கன்னா என்னை பார்த்து அவங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே தான் நான் கடுமையா உழைக்க போறேன். ஆசினி, சொல்லுங்க மாஸ்டர். இந்த போட்டியை பத்தி உங்ககிட்ட பேசணுமா? என்ன மாஸ்டர், அந்த குஸ்தி ராமுவை அடிச்சு சாய்க்கிறதுக்கு என்ன ஐடியாவா இருந்தாலும் சொல்லுங்க. நான் ஒர்க் அவுட் பண்றேன். நான் அவனை ஜெயிச்சே ஆகணும். அதை பற்றி தாம்மா உன் கையில் பேச வந்தேன். நடக்க போகிற போட்டியில் வெற்றியா தோல்வியான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம தான் கெளிக்க போகிறோங்கிற நம்பிக்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நான் சும்மா ஒரு பேச்சு தான் கேட்குறேன். நீ ஒரு வேளை தோத்துட்டா என்னம்மா பண்ணுவ? என்ன மாஸ்டர் திடீர்னு இப்படி கேட்குறீங்க? எல்லா சைடும் யோசிக்கணுமா? ஒரு ஆம்பளைக்கு எப்படி போட்டியை வின் பண்ணுறதுன்னு அது மட்டும்தான்மா பிரச்சனை. ஆனால் ஒரு பொண்ணுக்கு போட்டியில கலந்துக்கிறதே பிரச்சனை. நாங்கெல்லாம் பரம்பரை பாக்ஸர்ஸ். கையில க்ளோஸை கட்டின்னு ஊர் ஊரா போய் சண்டையில கலந்துக்கிறோம். வெற்றி தோல்வியை பார்த்து பார்த்து பக்குவமாயிட்டோம். ஆனா நீ ஒரு கோபத்துல இந்த விளையாட்டுக்கு வந்துக்கிற. ஆனா உன்னால தோல்வியை தாங்க முடியுமா? உன்னால ராமுவை கெளிக்க முடியுமா? ஒருவேளை உன்னை அடிச்சு உனக்கு எதுனா ஒன்று ஆயிடுச்சுன்னா உன் புருஷனை நினைச்சு பாத்தியா? அதை தாங்குவார் அவரு? மாஸ்டர், ரெண்டு பேரும் பாசக்கார தம்பதியா இருக்கீங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியமா இருக்கீங்க. இந்த சமயத்துல இது உனக்கு தேவையா? போட்டியை நிறுத்திடலாமாமா? உன் புருஷன் உன் மேல உசுர ஆகுறாருமா? நீ உசுர காவு வாங்குற போட்டிக்கு ரெடி ஆகுற. இது நல்லதானே எனக்கு தெரியல. இந்த போட்டியை விட உனக்கு உன் வாழ்க்கை தாமா பெருசு. இந்த போட்டியை தயவு செய்து விட்டுருங்க. நான் ராமு கிட்ட பேசுறேன். அவனே கப்ப வச்சுக்கிட்டுமா. நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா இருந்துக்கோ. இந்த போட்டியில உனக்கு வேணாமா? நான் என் புருஷனோட சந்தோஷமா இருக்கணும்னா நான் இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும் மாஸ்டர். என்னமா சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒரு விபத்துல நானும் என் புருஷனும் புருஷன் பொண்டாட்டி ஆனும் சண்டை போட்டுக்கிட்டே லைஃபை ஸ்டார்ட் பண்ணும். பிரச்சனை பண்ணிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டணும். நான் அவரை வெறுத்தேன், அவரும் என்ன வெறுத்தாரு. ஆனா ஒரு கட்டத்துல நாங்க எங்களை அறியாமலே பிரியமா இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாழ்க்கை விபத்துல கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு தெரிஞ்சு நாங்க ரெண்டு பேரும் ஹாப்பி ஆனோம். என்னையும் ஹிட்லரையும் வாழ விடாம நிறைய சதி நடக்குது. நாங்க சந்தோஷமா இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல. நான் அவரை இழந்துருவேணும்னு பயமா இருந்துச்சு. அந்த சமயத்துல தான் என் உயிருக்கு ஆபத்து வந்துச்சு. என்ன காப்பாத்த அவர் போராடினதுல அவர் அவமானப்பட்டாரு. நான் அவருக்காக சவால் விட அவர் என்ன ஜெயிக்க வைக்க ஆசைப்பட ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க போராடுறோம். என் புருஷன் அவமானப்படுறது நான் அவமானப்படுற மாதிரி, நான் ஜெயிக்கிறது என் புருஷன் ஜெயிக்கிற மாதிரி. என் உசுரை பணிய வைக்கிறது வெறும் சவாலுக்கு இல்லை மாஸ்டர். ஏன் ஹிட்லருக்காக நான் அவருக்காக குத்து சண்டையில ராமுவை ஜெயிப்பேன். என் புருஷனுக்காக இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் அவங்களையும் அடிச்சு சாய்ப்பேன் மாஸ்டர். हसनी, उन्ना नेवचेले निक रोम्बा पेरुमा इरुक्कु तेरियुमा? पोदुमापा, इप्पा ना उन पोंडाट्टिय पुरिंजिकिनिया? इप्पडी ओरु पोन्नु कडिगिरदुक्कु नी कुडुत्तु वेच्चिरुक्कनुम्पा. उन कुडुम्बत्तुक्कु इंद पोन्नु ओरु वैरम मारी उन वैराग्यम उन्नै गेलिक्क वैक्कुमा. தைரியமா விளையாடுமா. உன் வெற்றியை தடுக்கிறதுக்கு ராமு மாதிரி 1000 பேர் தடங்கல் செஞ்சாலும் நீ கவலைப்படாத, பயப்படாதம்மா. கவனம் தான் கப்பு அடிக்கும், நீ கெளிப்பமா. ஓகே மாஸ்டர். இன்னைக்கு ஹாசனுக்கு என்ன சமைக்கிறது? ஒரே குழப்பமா இருக்கு. அவ திங்கிறதுக்கு நாம மண்டையை பிச்சுக்க வேண்டியதா இருக்கு எல்லாம் நேரம். என்ன பண்றது? ஹாஸ்னி எப்படியாவது அந்த ராமு கூட சண்டை போடணுமே, அப்பதானே நாம நினைச்சது நடக்கும். அவ அடி வாங்கி கதறத கேட்கணும்னா இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். நம்ம கொடுக்கறத தின்னுட்டு ஹாஸ்னி ஸ்ட்ராங் ஆயிட்டானா என்ன பண்றது? நம்ம செஞ்சு கொடுக்கற எல்லா ஃபுட்டும் அவ உடம்ப ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு இல்ல, அவ உடம்பு நல்ல வெயிட் போடுறதுக்கு. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, வெறும் கொலஸ்ட்ரால் ஐட்டமா ரெடி பண்ணிருக்கேன். சாப்பிட்டா நல்ல போத போதன்னு ஆயிடுவா. அப்புறம் எங்க ஜெயிக்கிறது? குத்து வாங்கி உடம்பு பூரா ரத்தத்தோட சாய்வா. சூப்பர்க்கா. ஆமாக்கா, நம்ம ஹாஸ்னிக்கு கொடுக்கறது ஃபுட் இல்ல, ஸ்வீட் பாய்சன். சரி வாங்க சமைச்சு போடலாம் வாங்க. ஓகேக்கா வாங்க. சாப்பிடுற ஐட்டம்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆ, தோ இப்பவே ரெடி பண்ணிடுறோம். இன்னும் பண்ணலையா? ஐயோ, நான் வொர்க் அவுட் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன் இப்படி லேட் பண்றீங்க? கோபப்படாத. just 20 minutesல ரெடி ஆயிடும். ஓகேவா? நான் டைமுக்கு சாப்பிடலனா அந்த ராமுவை எப்படி அடிக்க முடியும்? உங்களுக்குல கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாதா? நீ ராமு அடிக்க போறியா? அவன் அடிக்கிற அடியில ரத்தம் கக்கி சாக போறான். ஐயோ ஹாஸ்னி, நீ ராமு அடிப்ப, கண்டிப்பா ஜெயிப்ப, அதுக்கு நாங்க கேரண்டி. ஒரு 5 minutes வெயிட் பண்ணி இப்பவே சாப்பாடு ரெடி பண்றோம். ஒண்ணும் தேவையில்ல. இதெல்லாம் நீங்களா செஞ்சீங்க? ஆமா, நீ அந்த ராமோட மோதி ஜெயிக்கணும்ல, அதுக்கு நீ நல்ல உணவு சாப்பிடணும். அதனால நானே எல்லாத்தையும் சமைச்சேன். நீங்க எங்க இவ்ளோ சிரமப்படுறீங்க? அதுக்கு தான் இவங்க இருக்காங்கல்ல. என்ன ஆசனி இப்படி சொன்ன? அவன் என்ன தொட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டல்ல நீ. இன்னைக்கு வஜ்ரவேல் மாஸ்டர் கிட்ட என் ஹஸ்பண்டுக்காக நான் என்ன வேணா செய்வேன்னு சொன்னேன்ல, உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? அதுக்கு தான் உன் உடம்புக்கு என்னெல்லாம் ஸ்டாமினா கொடுக்குதோ எல்லாத்தையும் நான் லிஸ்ட் போட்டு சமைச்சு வச்சுட்டேன். தேங்க்ஸ்ங்க, உங்க சப்போர்ட் தான் எனக்கு பலம். இப்போதான் எனக்கு அந்த ராமுவை அடிச்சு ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. கண்டிப்பா வின் பண்ணுவேன். ஐ நோ. எதுக்கு ஏஜய் இவ்ளோ சிரமப்படுறீங்க? ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட் பிசினஸ்னு அலைஞ்சிட்டு இது வேற நீங்க செய்யணுமா? நாங்க எதுக்கு இருக்கோம்? இதை எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். ஆமா ஏஜே, ஹாசினிக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நாங்க பார்த்து பார்த்து செய்றோம். இல்ல இல்ல இல்ல. நீங்க சமைச்சதெல்லாம் இவ சாப்பிட்டா இவளுக்கு அதிகமா வெயிட் போடும். ஆனா நான் சமைச்சது சாப்பிட்டா இவ இன்னும் ஸ்ட்ராங் ஆவா. இத பாருங்க. போச்சு. எல்லாமே புரோட்டீன் ரிச் ஃபுட். சோ இது சாப்பிட்டா போதும். ராமு ஈஸியா அடிச்சு ஜெயிச்சிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம். இந்தா. என்னது இது? இதுல ட்ரெய்னிங் ரெஜிம்ஸ் இருக்கு. அப்புறம் ஆட்டோபயோகிராஃபிஸ் இருக்கு. பெரிய பெரிய ஃபைட்டர்ஸோட ஆட்டோபயோகிராஃபி இருக்கு. அப்புறம் ஃபிலிம்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தனா உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட பாசம் எனக்கு இன்னும் என்கரேஜிங்கா இருக்கு. எஸ் அண்ட் நீங்க இனிமே சமைக்க வேணாம், நானே ஆசனையை பாத்துக்கிறேன். ஆசனைக்கு என்ன வேணுமோ நானே எல்லாத்தையும் செய்யறேன். நீ என்ன வேணும்னு மட்டும் கேளு, நான் பண்றேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஆனா ராமும் அடிச்சு ஜெயிக்கணும், அவனோட திமிர அடக்கணும். கை கொடு. இன்னிலிருந்து உன்னோட ட்ரெய்னிங் ஆரம்பம். சிட் டவுன். தேங்க் யூ. நல்லா இருக்கா? குடி. அவங்களுக்கெல்லாம் கொடுக்காது, நீ மட்டும் குடி. இது உனக்கு மட்டும் தான். சாப்பிடு சாப்பிடு, நீ சாப்பிடு. இது சாப்பிடு. முட்டை சாப்பிடு. புரோட்டீன். தாங்க முடியல.